வணக்கம், வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி சண்டே டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு நம்ம ஹாப்பியா ஒரு பாட்டு கேட்க போறோம். 1963 வருஷ டைரியிலேருந்து ஒரு பக்கத்தை புரட்டுவோமா. ஒரு புதிய கவிஞரை கொண்டு போய் முக்தா ஸ்ரீனிவாசன் சார் மெல்லிசை மன்னர்கள்ட்ட அறிமுகப்படுத்துறாரு. புதிய கவிஞரா? ஐயோ, பாட்டு லேட் ஆயிடுச்சுன்னா படம் லேட் ஆயிடுமே, அதெல்லாம் ஆகாது, ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. டியூனை வாசி காட்டுறாங்க. வாசி காட்டினா 15 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சிருது. 60களை பொறுத்த வரைக்கும் மெல்லிசை மன்னர்களுக்கு பாட்டு எழுதினாதான் அங்கீகாரம் அப்படின்னு நம்பப்பட்டது. அந்த அங்கீகாரம் வாலிசர் அப்படிங்கிற ஒரு கவிஞருக்கு கிடைச்ச. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா, மெல்லிசை மன்னர்களின் அழகான இசையில், பிபிஎஸ் ஐயாவின் அற்புதமான குரலில் வாலி ஐயா மெல்லிசை மன்னர்களோடு கை கோர்த்த அந்த முதல் பாடலை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். மெல்லிசை மன்னர்கள் கையில் ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை கொடுத்து நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு அண்டாவை கிளறுவாங்க. எப்படி முடியும்? முடியும். அந்த ஒரு ஸ்பூன் வெள்ளம் இருக்கே, அது பிருந்தாவன சாரங்காவாக இருக்கணும், அவ்வளோதான். நெய் ஒழுகி ஓடுமே, அதுதான் அந்த ஃப்ளூட்டு. ஓஹோ ஹோ 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 பிபிஎஸ் சார் பாடுவார். சரி, அது முடிஞ்சு தர தத்தா, ஆ அது ஒன்று போகாதா, அந்த நெய் ஒழுகிற ஃப்ளூட்டுக்கு. இப்போ முந்திரி பருப்பு வேணும்ல, நல்லா வறுத்த முந்திரி பருப்பு, அது நம்ம மாண்டலின். ஏன்னா கொஞ்சம் கடக்கடன் இருக்கணும்ல, தகடன் டகடன் 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 டன். நான் பிள்ளைங்களா, திராட்சை வேணுமே, திராட்சை நெய்யில் வறுத்த நல்லா கொழு கொழுன்னு தரரா, ஆஹா தரரா தரரா. இப்படி ஸ்ட்ரிங்ஸில் பிருந்தாவன சாரங்காவை கொடுத்தா அப்படியே அப்படி உருண்டு நிற்குமே திராட்சை, அதை சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் வருமே, அந்த ஃபீலிங் வருது இல்லை. ஆக இதுதான் திராட்சை. கொஞ்சம் ஏலக்காய் தூவணும்ல, இருக்குது வீணை. இப்போ சக்கரை பொங்கலோட மெயின் இன்க்ரீடியன்ட் எது? அந்த வெள்ளப்பாகு தானே. அந்த வெள்ளப்பாகு தான் அவருடைய ஃபேவரட் தபலா, அந்த காங்காஸோடைய காம்போ. எப்படி இந்த சக்கரை பொங்கல் ஏன் இப்படி ரசிக்கிறீங்கிறீங்களா? டியூனை கேட்டு பாருங்க. பூவரையும் பூங்கொடியே, நான் சொன்னனே அந்த சங்கதி, வலிக்காமல் சங்கதி போடுறது பிபிஎஸ் சார்ட்ட தான் கற்றுக்கணும். ஐயோ எப்படி பாடியிருப்பார்ல, பூமாலை போடவா. இந்த ஃப்ரேஸ் இருக்கே, இதுதான் அந்த ராகத்துக்கே சாராம்சம். அந்த பல்லவியிலேயே பெஸ்ட் போர்ஷனும் வந்துடுது. எது? பாமாலை பாடவா. இந்த சுவை இருக்கே, இந்த சுவைக்கு ஈடே கிடையாது. நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே பிபிஎஸ் சார். ஆ ஓகே, ஆ இப்படி பாடுறாங்க இல்லையா, இது ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன் சாப்பிடணும் போல இருக்கே, அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டாக இருக்கும். நீ வரையும் ஓவியத்தை ஆ கைகளினால் வரைந்தாயே, அடா நான் வரைந்த ஓவியத்தை, அது ஒரு வெரைட்டி, நான் வரைந்த ஓவியத்தை ஆ கண்களினால் வரைந்தேனே. போருமா போருமா, இன்னும் இருக்கு. வடிவங்கள் மறைந்து விடும். நீங்கள் கிளாசிக்கலாக நினச்சி கேட்டால் கிளாசிக்கல் தான், ஆனால் மெலடி லைன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கல்ல. வண்ணங்கள் மாறாதே. மன்னர்கள் மன்னர்கள் அன்பீட்டபிள். வாலி ஐயாவுடைய வார்த்தை ஜாலத்தை பாருங்க. கண்ணம் எனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாய. சும்மா ஒரு தமிழ் ப்ராக்டிஸ் மாதிரி, நான் கண்ணம் கிண்ணம் வண்ணம்னு தமிழுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் வர்ணனையிலேயே தெளிச்சிட்டு வராரு, இந்த காதலுடைய ஆழத்தை எங்கேயாவது சொல்லணும் இல்லை. கடைசியில் சொல்லுவார், உருவங்கள் மாறிவிடும். அதெல்லாம் மாறி போகட்டும், உள்ளங்கள் மாறாதே அப்படின்னு காதலுடைய அழுத்தத்துக்கு முடிக்கிறாரே வாலி சார். அப்படியே ஒரு பிரமாதமான பாடல். இன்றைக்கி இந்த சக்கரை பொங்கலை பரிமாற போகிறது யார்? முதல்ல ஜான் வியானி. எக்ஸ்ப்ரெஷனில் எவ்வளவு தெளிவு, அந்த வார்த்தையில் உச்சரிப்பில் என்ன ஒரு அழகு, அந்த சங்கதியிலலாம் என்ன ஒரு ப்ரெசிஷன். ஜான் வியானி இன்னைக்கு நிஜமாவே எல்லார் மனசுலையும் ஒரு ஸ்பெஷல் இடத்த பிடிப்பார். நெய் மாதிரி ஃப்ளூட்டு செல்வா வாசிக்க, முந்திரி பருப்பு மாதிரி மாண்டலின் சுந்தரேசன் சார் வாசிக்க, ஏலக்காய் மாதிரி கமகமான அஞ்சனி வீணை வாசிக்க, வெள்ளப்பாகு மாதிரி வெங்கட் சும்மா உருட்டி விளையாட, கொஞ்சம் பச்சை கல்பூரம் சேப்போமே, அதுதான் நம்ம கார்த்திக்கோட கிட்டார். ஆனால் இந்த மொத்த ஸ்வீட்னஸையும் தன்னுடைய கையால் படைச்சி பரிமாறுறாரே ஷியாம் பெஞ்சமின். தனியாக ஒரு காதல் அவருடைய ப்ரோக்ராமிங்களை தெரியும், இன்றைக்கும் தெரியும். சிவாவுடைய எடிட்டிங்கில் இன்றைக்கி அப்படி ஒரு இளமை துள்ளல். கேளுங்க, கன்ஃபார்மாக கிறங்க தான் போகிறீங்க. பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா,
உன் மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா உன் மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே நீ வரையும் ஓவியத்தை கைகளினால் வரைந்தாயே நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே நான் வரைந்த ஓவியத்தை கண்களினால் வரைந்தேனே வடிவங்கள் மறைந்துவிடும் வண்ணங்கள் மறையாதே பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா உன் மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே கண்ணமெனும் கிண்ணத்திலே வண்ணங்களை குழைத்தாயே கொஞ்சி வரும் புன் சிரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாயே கொஞ்சி வரும் புன் சிரிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இறைத்தாயே உருவங்கள் மாறிவிடும் உள்ளங்கள் மாறாதே பூவரையும் பூங்கொடியே பூமாலை போடவா பொன் மகளே வாழ்கவென்று பாமாலை பாடவா பாமாலை பாடவா எப்படி சக்கரை பொங்கல் சாப்பிட்டது போருமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி போட்டு கேட்டு பாருங்கள். இந்த பாட்டெலாம் சான்ஸே இல்லைங்க. வாலி சார் சொன்னதை இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். விஸ்வநாதனம் பார்க்குற வரைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சாப்பிட நேரம் இல்லைன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி அது எவ்வளவு வருஷங்கள் தொடர்ந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த வாரம் மூணு வித்தியாசமான உணர்ச்சிகள் நம்ம அனுபவித்தோம். ஒரு ஃபோக்கு, ஒரு சோகம், ஒரு ஹாப்பினஸ், எல்லாத்தையும் நம்ம அனுபவித்தோம். அடுத்த வாரம் நம்ம 70களை சுற்றி ஒரு வளம் வரலான்னு ஒரு ஆசை. 70 70 70, ஆனால் மூணு வித்தியாசமான இசையமைப்பாளர்கள். கண்டிப்பாக ஒன்று மன்னர், கண்டிப்பாக ஒன்று ராஜா சார், இன்னொருத்தர் யாருங்கிறது மட்டும் சஸ்பென்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. முதல்ல வெள்ளிக்கிழமை ஒரு வீணையோட ராஜா சாரோட உங்களை சந்திப்பேன், இது உறுதி. அந்த வெள்ளிக்கிழமைக்காக நீங்களும் காத்துருங்க, நானும் காத்திருக்கேன். அது வரைக்கும் வணக்கம்.